நமஸ்தே. பெரிய பாஷன் ஷட்பதி ஸ்தோத்திரத்தினுடைய அதிசய அந்தாதியில தனுஜ குலாமித்திர அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருக்கும். தனுஜர்கள் குலம் அப்படின்னா அசுரர்களுடைய குலத்திற்கு அமித்திரனாக பகைவனாக இருப்பவரே அப்படின்னு இங்க சொல்றார். இப்ப பிரிவா அந்த இடத்துல முந்தின வார்த்தையில என்ன சொன்னார், இந்திரனை பத்தி சொல்லி நகபி தனுஜ அப்படின்னு சொல்லி இந்திரனுடைய அனுஜன் உபேந்திரனாக வந்தவர் வாமனனாக வந்தவர்ங்கிறத அங்க கனெக்ட் பண்ணிட்டு அவருக்கு ராஜ்யத்தை காப்பாத்தி கொடுத்தவன்கிறத இங்க சொல்லியாச்சு. இங்க மாற்றாந்தாய் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய, அதாவது அதே தோப்பனார் தான் கஷ்யபர், இங்க தனு என்று சொல்லக்கூடிய அந்த மாற்றாந்தாயினுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய இந்த அசுர வம்சத்திற்கே வம்சத்துக்கேன்னு சொல்லியாச்சு, அவளுக்கு பகைவராக இருப்பவர் அப்படின்னு ஏன் சொல்றான்னா, சுவாமியினுடைய ஒரு தயை எப்படி இருக்கு, தண்டனை எப்படி இருக்கு, எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு பிரிவா சொல்லி காமிக்கிறார். அதாவது இந்திரன் ஒரு நேரத்துல நல்லவனா இருக்கும் பொழுது அவனுக்கு ராஜ்யத்தை காப்பாத்தியும் கொடுக்கிறார், அவனுக்கே கர்வம் ஏற்பட்ட பொழுது அந்த மலையை தூக்கி பிடிச்சு, அவன் சக்கையா மழை பெய்யும் பொழுது மலையை தூக்கி பிடிச்சு ஜனங்களை காப்பாத்தி, அவனே கடைசியில தன் எனர்ஜி எல்லாம் விட்டு சக்கையா இவர் காலடியில விழற மாதிரி பண்ணாருங்கிறத முதல் வார்த்தையில சொல்லியாச்சு. அப்ப இந்திரன் வந்து ஒரு சமயத்துல கொஞ்சம் நல்லவனா இருக்கான், ஒரு சமயத்துல கெட்டவனா இருக்கான், அவனுடைய சந்தர்ப்பத்தை பொறுத்து நடவடிக்கையை பொறுத்து தயவும் தாட்சண்யம் அல்லது தண்டனையும் நடந்துட்டு இருக்கு. இங்க தனுஜ குலம் எப்படி இருக்குன்னா எப்பவுமே கெட்டவாளா இருந்துட்டு இருக்கு, அதுதான் ப்ராப்ளம். அப்படி எப்பவுமே நிரந்தரமாகவே கெட்டவாளா இருக்கிறவாளுக்கு வேற என்ன பண்ண முடியும், அவர்களுக்கு பகைவராகத்தான் இவர் இருந்தாகணும் அப்படிங்கிறதுனால அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி அவாவா நடந்துக்கிற விஷயத்தை பொறுத்து தர்மங்களை பொறுத்து பலாபலன் கிடைக்கும் அப்படிங்கிறதாக இந்த ஒரு இடத்துல சொல்றா தனுஜ குலாமித்ர. இப்ப இந்த அமித்ரன் இங்க முடிஞ்சிருக்கு, இந்த மித்ரவை பிடிச்சுண்டு அடுத்த வார்த்தையை ஆரம்பிக்கிறார், மித்ர சசி திருஷ்டே அப்படின்னு. இப்ப மித்ரன்னு சொன்னா என்னன்னா நமக்கு தெரியும், மித்ரன்னா நண்பன் அப்படிங்கிற விதமாகத்தான் முந்தின வார்த்தையில பார்த்தோம், நான் மித்ரனா நண்பன், அமித்ரன்னா பகைவன். இங்க சொல்லக்கூடிய மித்ரன் அதே நண்பன்கிற அர்த்தம்தான், ஆனா வேதம் முழுக்க மித்ரன் மித்ரன் மித்ரன்னு கொண்டாடக்கூடிய ஒரு நண்பன், இந்த லோகத்துக்கெல்லாம் நண்பனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான சொல்றது. இந்த இடத்துல பிரிவா சொல்றா லோகம் முழுக்க இந்த சூரியனுடைய உபாசனை, வைதிகமான சூரிய உபாசனை லோகம் முழுக்க இருந்திருக்குங்கிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு. கிறிஸ்து பிறப்பதற்கு 1300 வருஷம் முன்னாடி ஈஜிப்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்டியை பத்தி சொல்றா பிரிவா, அதாவது அப்ப இருந்த ராம்சேஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா, ஹிட்டைட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கிங்கோட அவனோட போட்டு ட்ரீட்டியில மித்ரா ஒரு நாள் சாட்சியாகனு போட்டிருக்கு. இப்படி லோகத்துல எல்லாம் முழுக்க இந்த மித்ரனுடைய உபாசனை பரவி இருந்ததுன்னு நம்ம பார்க்கறோம் அப்படின்னு இந்த இடத்துல நிறைய சொல்லியிருக்கா தெய்வத்தின் குரல்ல இந்த மித்ரன்கிற ஒரு வார்த்தையை பத்தி. இங்க சொல்லும் பொழுது மித்ர சசி திருஷ்டே அப்படின்னும் பொழுது மித்ரன்னா சூரியன் தெரிஞ்சுட்டு, சசி அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா சந்திரனை குறிக்கிறதாக இருக்கு. அவருக்கு ஏன் அந்த பேரு அப்படிங்கிற பெரியவா சசாங்கன் அவரை சொல்றது. சசம்னு சொன்னாக்கா முயலுக்கு பேரு, முயலை தன்னிடத்தில் கொண்டவன் அப்படிங்கிறதுனால சசாங்கன் அவனுக்கு பேரு, அத சசின்னு நம்ம சொல்றோம். மித்ர சசி திருஷ்டே, அதாவது யாருக்கு கண்களாக சூரியனும் சந்திரனும் இருக்கோ அவர் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கு. இப்போ இந்த ஒரு இடத்த சொல்லும்பொழுது பிரிவா சொல்றா ஒரு ஒரு நாமாவை சொல்லின்னு வரும்பொழுது ஒரு ஒரு அவதாரமா கனெக்ட் பண்ணி வந்தோம். இங்க மித்ர சசி திருஷ்டன்னு சொன்ன உடனே இந்த வாமன அவதாரமாக முதல்ல இருந்தாரு, வாமனராக வந்து இந்த பலியை அடக்கும் பொழுது பெரிய விஸ்வரூபம் எடுத்து அப்புறம் இந்த மூன்று லோகங்களையும் தன்னுடைய காலால் அளந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி விஸ்வரூபம் எடுத்த உடனே அந்த ரூபத்துல அவருக்கு கண்களாக சூரியனும் சந்திரனும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க தரிசனமாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த இப்படி போட்டிருக்காங்கிறார். மித்ர சசி திருஷ்டே, சுவாமியினுடைய கண்களாக மித்ரனும் சசியும் இருக்கா அப்படிங்கிறது. இங்க பெரியவா வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருக்கக்கூடிய ஒரு தியான ஸ்லோகத்தையும் இங்க நமக்கு ஞாபகப்படுத்தி காட்டுறா, பூஃப் பாதவ் யஷ்யநாபிர் வேத சுரநில சந்திர சூரிய உச்ச நேத்ரே அப்படின்னு. அந்த இடத்துலையும் சந்திர சூரிய உச்ச நேத்ரே, யாருடைய கண்களாக சந்திரனும் சூரியனும் இருக்கோ அவர் அப்படின்னு அங்கே சுவாமியினுடைய வர்ணனை அதே இடத்த இங்கே பொருத்தி காமிக்கிறார். இது முதல் ஒரு முழு வரி, அதாவது ரெண்டு அடிகள் பொருந்தின ஒரு வரி. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னா விரிவாக சொல்கிறார், தைல தாரையாக அப்படியே ஒரு முறிவில்லாமல் அழகாக அப்படி ஃப்ளோ ஆகி வர்றது. உத்ருதனக நகபி தனுஜ தனுஜ குலாமித்ர மித்ர சசி திருஷ்டே இப்படி முடிஞ்சிருக்கு. அடுத்து மூணாவது அடி, அதாவது ரெண்டாவது வரியினோட ஆரம்பம் எங்க வருதுன்னா இந்த திருஷ்டே முடிச்ச இடத்துல இருந்து அடுத்தது ஆரம்பிக்கிறார். அது எப்படி போறதுன்னாக்கா இதே ஆர்டர்ல போல, இன்னும் ஒரு பியூட்டி அதுல,
இதான் ஆச்சாரியாள் அத்வைத்தியாக இருந்துட்டு எத்தனை வெரைட்டி இதுக்குள்ள காமிச்சிருக்கா அப்படிங்கிறத பெரிவா சொல்லி சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அவருடைய கவித்துவம் எப்படி இருக்கு? அடுத்த லைன் எப்படி இருக்குன்னா, இந்த திருஷ்டையில ஆரம்பிச்சு திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம் பவதி ரஸ்காரஹான்னு வச்சிருக்காரு. இந்த பவதி பவதிங்கிறத எத்தனை விதமாக பிரயோகம் பண்ணியிருக்கா இங்க அப்படின்னு அதை சொல்லி சந்தோஷப்படுறாங்க. என்ன அர்த்தம் பார்ப்போம். திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம் பவதி ரஸ்காரஹா, இது வார்த்தைகள். முதல்ல திருஷ்டே பவதி பார்ப்போம். திருஷ்டேன்னு சொன்னாக்கா பார்வை. முந்தின லைன்ல சொல்லும் பொழுது மித்ர சசி திருஷ்டேன்னு சொல்லும் பொழுது அவருடைய கண்களாக இவா இருக்கான்னு பார்த்தோம். இங்க திருஷ்டே பவதி, உன்னுடைய பார்வை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க பவதிங்கிற ஒரு வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்றா பிரிவா. இந்த பவதியே நாலு விதமா இங்க யூஸ் ஆக போறது. இங்க முதல் பவதி எப்படின்னாக்கா, இந்த பவ பவானு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது தன் எதிர்க்க இருக்கிறவாள மரியாதையோடு சொல்லும் பொழுது பவான் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பெண்பாலாக இருந்தால் பவதி அப்படின்னு சொல்றோம். அதனால்தான் பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கறது, ஒரு மரியாதையோட தாயாரே எனக்கு பிக்ஷை கொடுங்கோ அப்படின்னு கேட்கறதாக இருக்கு. அதே மாதிரி இந்த பவான்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்பால் வார்த்தையும் ஏழாவது வேற்றுமை உருவில் வரும் பொழுது ஆண்பாலுக்கும் அந்த இடத்துல பவதி அதாவது தங்களிடத்தில் அப்படின்னு சொல்றதாக அர்த்தமாகுது. இங்க அப்படித்தான் அர்த்தம் பொருத்தி எடுத்துக்கணும், ஏழாவது வேற்றுமை இல்லைன்னு சொல்றேன். அப்ப இங்க திருஷ்டே பவத்தின்னு சொல்லும் பொழுது உங்களிடத்தில் அல்லது தங்களிடத்தில் எனக்கு திருஷ்டி ஏற்பட்டால், அதாவது உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைத்தால் அங்க அர்த்தம் பண்ணிக்கணும்னு பெரியவா சொல்ற. திருஷ்டே பவதி, அவர் எப்படி இருக்கார் இந்த சுவாமின்னா, பிரபவதி பிரபுவாக, இந்த லோகத்துக்கெல்லாம் பெரிய பிரபுவாக இருக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணு இருக்காரே, ஹே விஷ்ணு உங்களிடத்தில் எனக்கு ஒரு திருஷ்டி கிடைத்தால் உங்களுடைய பகவத் தரிசனம் எனக்கு கிடைச்சிதானா அப்படின்னு இந்த முதல் பார்ட்டு திருஷ்டே பவதி பிரபவதி. அடுத்தது ந பவதி கிம் பவதிரஸ்காரஹான்னு வருது. இதுல இந்த லாஸ்ட் வார்த்தை எடுத்து திருப்பி இங்க சொல்றா பவதிரஸ்காரஹான் இருக்கு, அங்க பவதி ரஸ்காரஹான்னு பிரிக்கப்படாது, பவ திரஸ்காரஹா அப்படின்னு அதை பிரிக்கணும். அப்ப திரஸ்காரஹான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, மாய வித்தை, ஒரு விஷயங்களை மறைச்சு ஒழிச்சு காமிக்கிறது. திரஸ்கரணின்னு ஒரு தேவத்தை பற்றி சொல்கிறது உண்டு. அந்த தேவத்தை எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒரு மூடு வித்தையாக மாய வித்தியாக மறைச்சு காண்பிக்கக்கூடியவளாக திரஸ்கரணின்னு ஒரு தேவத்தை. இப்போ இங்கே திரஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஒரு வித்தையாக எதை பற்றி சொல்கிறது, பவ திரஸ்காரகா. அப்போ இங்கே பவன்னு சொன்னால் எதை சொல்கிறது, இதே இந்த பவதிங்கிற வார்த்தை இப்போ பிரிச்சுன்னு வந்தோம் இல்லையா, இங்கே பவன்னு சொன்னால் சம்சாரத்தை சொல்கிறது. முன்னாடி பவபய கேதச்சிதே வந்தேன்னு சொன்னவன், அங்க பவன்னு சொன்னாக்கா பவக்கடல் சம்சார சாகரம்ங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். இங்க அந்த பவங்கிற அதே அர்த்தத்துல சம்சாரங்கிற அர்த்தத்துல இங்க யூஸ் ஆகுது. இந்த இடத்துல சொல்றா விரிவா, இதனுடைய மூலம் என்ன, பவங்கிற வேர்டுக்கு உண்டானது அப்படின்னு அர்த்தம். பவம்னு சொன்னாக்கா உண்டான பொருள். அப்ப அதை உண்டாக்குபவன் யாருன்னு கேட்டா பவன். அதனாலதான் பரமேஸ்வரனுடைய விசேஷமான நாமாக்கள் எட்டு நாமாக்கள்ல பவாய தேவாய நமகன்னு சொல்றோம், பவன் முதல் நாமா. இந்த பவன் சொன்னாக்கா உண்டாக்குபவன், அவனால் உண்டாக்கப்பட்ட பொருளுக்கு பவம்னு பேரு. இந்த சம்சாரம் இந்த உலகம் எல்லாமே உண்டாக்கின பொருள். இப்போ உண்டாக்கினதுன்னு சொன்னாக்கா அது புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு ஒரு முடிவு உண்டு, உண்டானதுக்கு எல்லாத்துக்குமே முடிவு உண்டுங்கிறதுனால இது உண்டாக்கிய பொருள், அதனால இது நிரந்தரம் இல்லை. உண்டாக்கினவனான பவன் நிரந்தரமானவனாக இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இங்க பவ திரஸ்காரகா, சம்சாரமாகிய இந்த மூடு வித்தை மயக்கு வித்தை இருக்க இந்த மாயை அப்படின்னு இதை அர்த்தம் பண்ணணும். இப்ப நடுவில் வந்த வார்த்தைகள் என்னன்னா, ந பவதி கிம் அப்படின்னு இருக்கு. அதாவது திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம் பவதிரஸ்காரஹான் இருக்கு. ந பவதி கிம் அப்படின்னா ஒரு க்வெஸ்டின் மார்க், ந பவதி கிம் அப்படின்னு கேள்வியா கேட்கிறார். நடந்துராதா என்ன, இது நடக்காம போயிட போறதா என்ன அப்படின்னு. எது நடக்காம போயிட போறதான்னா, பவ திரஸ்காரகா, இந்த லோகம்னு ஒண்ணு இருக்கே அந்த லோகமே காணாம போயிடாதா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதையே மறைச்சுராதா, இந்த மறைப்பு வித்தைய பண்ணிட்டு இருக்கிற லோகம் இருக்கு அதுவே காணாம போயிடாதா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியாக, காணாம போயிடும்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம அதை க்வெஸ்டின் பண்றதாக, காணாம போயிடாதா என்ன அப்படின்னு, ந பவதி கிம் அப்படின்னு ஒரு க்வெஸ்டினாக உள்ள வச்சிருக்கார் அப்படின்னு இந்த ஒரு லைனுடைய எக்ஸ்பிளனேஷன் வருது. திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம்
பவதிரஸ்காரஹா அப்படிங்கிறதாக இது சொல்லின்னு வரா. இப்போ இந்த முழுக்க இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா முதல் லைன் அழகாக அந்தாதியாக அப்படியே வார்த்தைகளை ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி கொண்டு வந்திருக்கார். கடைசி லைனில் இந்த சொல் அலங்காரம் இந்த பவங்கிற ஒரு வார்த்தையே உள்ளுக்குள்ளே அழகாக பிணைஞ்சு பிணைஞ்சு எப்படி ஒரு ஒரு அழகான ஒரு மாலையாக தொடுத்து இதை கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பியூட்டியை விரிவாக சொல்லின்னு வரா. இங்கே பவன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் முக்கியமாக இன்னொரு கனெக்ஷனும் இருக்குது, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பவன்னு சொன்னாக்கா த கிரியேட்டர் உண்டாக்கினவருங்கிறதுனால அவருக்கு பவன்னு பேர்னு பார்த்தோம் இல்லையா. இதே வார்த்தையை சாட்சாத்தாக இந்த பவன்கிறதும் நம்ம முன்னாடி உட்காண்டிருக்கிற பவான்னு மரியாதையாக கூப்பிடுறதுன்னு இந்த திருஷ்டே பவதிக்கு பார்த்தோமே, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தோட்டகாஷ்டகத்தில் இருக்குது. பவ ஏவ பவானிதி மேனிதராம் அப்படின்னு அங்கே ஆச்சாரியால் தோட்டகாச்சாரியால் அப்படி அங்கே யூஸ் பண்ணுறா. பவ ஏவ பவானு சாட்சாத் இந்த பவன் என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரனாகவே நீங்கள் இருக்கிறீர்கள்னு தம் முன்னாடி ஆச்சாரியால் வச்சுட்டு பவன்னு சொன்னால் பரமேஸ்வரன், பவ ஏவ பவானு அந்த பரமேஸ்வரனாகவே நீங்கள் இருக்கிறீர்கள்னு அவர் பாடியிருக்கார். அப்படி இந்த பதங்களை எங்கே எப்படி நம்ம அர்த்தம் பண்ணணுமோ அதை அழகாக பிரித்து இந்த ஸ்லோகத்தை பெரியவா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அந்த விஷயத்தை எல்லாம் கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணி வந்தோம்னா இந்த ஸ்லோகத்தில் எத்தனை அவதாரங்கள் மகாவிஷ்ணுனுடைய எத்தனை ரூபங்கள் நமக்கு தரிசனம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியறது. இந்த கடைசி லைனில் முக்கியமாக சொன்னது திருஷ்டே பவதி பிரபவதி, இந்த மகாவிஷ்ணுனுடைய இந்த விராட் ஸ்வரூபத்தை சொன்னாரே, ஹே பிரபு உன்னுடைய அப்படிப்பட்ட ஒரு விஸ்வரூப தரிசனம் எனக்கு கிடச்சுடுத்தானா அதுக்கு மேலே இந்த உலகங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்க போகிறதா என்ன, இதுக்கு மேலே அத்வைத்தமான ஒரு ஞானம் கிடைக்கிறதோ இல்லையோ, துவைத்தமாகவே இருந்துருந்தாலும் இந்த லோகம்ங்கிற ஒரு விஷயம் முழுக்க மறைஞ்சு போய் உனக்குள்ளேயே நான் கரைஞ்சவனாக உன்னிடத்திலேயே சரணாகதியாக இருப்பேன் அப்படின்னு அழகான ஒரு அர்த்தம் பக்தி பாவத்தோடு நம்ம புரிஞ்சுக்கணும்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறா. நாளைக்கு 5வது ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம். பிரியவாசரம்.